ரத்னம் என்னோட 17வது படம். நான் தாங்க உங்கள் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரத்னம் படத்தில் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது. நான் சுகுமார், ரத்னம் படத்தோட கேமராமேன். ரத்னம், இந்த படத்தில் வந்து நான் ஒரு சிங்கிள் ஷார்ட்ஸ் இந்த படத்தை சீக்வன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். விஷால் கூட எனக்கு 3வது படம், டிஎஸ்பி கூட 6வது படம். ரைட் ஃப்ரம் 6 தென் சிங்கம், சிங்கம் 2, வேங்கை, சாமி ஸ்குவேர் அண்ட் இப்போ வந்து ரத்னம். மை டார்லிங் பிரதர் விஷாலோட ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் கார்த்திகேயன் சந்தானம், அவங்க தான் இந்த படம் வந்து நான் நினச்சபடி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது. இந்த ரத்னம் மூவி பற்றி சொல்லணுன்னா, ஹரி சார் இது வரைக்கும் பண்ண படங்களே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட மெயின் அந்த கோர் ஸ்டோரி எது இருக்கோ அது வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கான ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் நான் பேசணும். ஆனால் இதில் முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, ரொம்ப எக்ஸைட் ஆனது, ரொம்ப த்ரில் ஆனது, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது வந்து ஒரு பர்டிகுலர் எபிசோடு ஒன்று இருக்குது. நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு 8 சீக்வன்ஸ் வந்துச்சு. 4 மாஸ்டர் பண்ணாங்க. அதில் ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணோம். ஒரு ஹைவேஸில் ஒரு சீன், அந்த சீன் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டு அப்படியே எண்ட் ஆகும்போது அங்கே இருந்து ஒரு சேஸ், அந்த சேஸிங் எண்டில் வந்து இன்னொரு வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த வண்டி வந்து ஹீரோவோட வண்டி அப்படியே ஒரு இடத்துல போய் மறைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் லென்த்துக்குள்ளே ஒரே ஷார்ட்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அந்த சிங்கிள் ஷாட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு எவ்வளோ வாடி பார்த்தாலும் வந்து அது நம்மளுக்கு டக்குன்னு புரியறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே ஹரி சார் வந்து ஆக்ஷன் பிளாக்ல எப்போவுமே ஒரு டிசைனிங் பக்காக இருக்கும். அந்த படத்தில் ஆக்ஷன் கோரியோகிராஃபர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கிள் ஷாட்டுக்கும் போது இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சது. இது வந்து ஒரு ஹைவேஸில் எடுக்கணும், கண்டினியூஸாக ஃபைட் அடித்தா மிதிச்சா தேய்ச்சிட்டு போய் விடணும், பின்னாடி 2 வண்டி 3 வண்டி சேஸ் பண்ணணும். நீங்கள் படம் இதுக்குன்னே நீங்கள் வந்து படம் பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த ஒரு சீக்வன்ஸ்க்காகனே நீ படம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் எடுத்திருக்காங்க. நிறைய பேர்கிட்ட நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு ஷார்ட்டை வந்து துண்டு துண்டாக எடுத்து ஒட்டிடலாம் தெரியாமல் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. கொஞ்சம் இது எப்படி சிங்கிளாக பண்ண முடியும், இது ரொம்ப கஷ்டமாச்சு. படத்தில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இந்த ஒர்க்கை மட்டும் வெயிட்டிங்கில் வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து இந்த இது எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். கனல் கண்ணன் மாஸ்டர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அந்த ஸ்கெட்சி போட்டு ஒரு டிராயிங் போட்டு ரோடு எப்படி வரும், எங்கே போஸ்ட் வரும், எங்கே அடிக்கணும், எங்கே கேங் அட்டன் பண்ணுவாங்க. பிகினிங் வந்து ஒரு கார் வர்றதுலேருந்து ஒரு பஸ்ஸை சேஸ் பண்ணி போய் நிறுத்தி அவங்க ஹீரோயின் இறக்குவார். இந்த இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பஸ் நின்ன இடத்துல இந்த கேமரா வந்து ஒரு ஹைட்டு போகணும். வந்து திரும்பினா 2 வண்டி வந்து அவங்கள அட்டாக் பண்ண வரும். அட்டாக் பண்ணணும், இவங்க வேக வேகமாக காரில் ஏறணும். அதுக்குள்ளே அவனுங்க இறங்கி வந்து இவர் அட்டாக் பண்ண வரும்போது இவர் கண்டினியூ பண்ணி அவனை அடிக்க ஆரம்பிக்கணும். திருப்பி சண்டை போட்டால் ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி சுற்றி அந்த குண்டாஸெல்லாம் அடிக்கும்போது அவங்கள சுற்றி சுற்றி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஜீப் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இந்த ஹேண்டல் கேமரா எப்போ ட்ரோனாக மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. அது அப்படியே மேலே போய் ஃபுல்லாக ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி அந்த சேஸ் ஃபுல்லாக ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து இதை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ கரெக்டாக கிக் பண்ணும்போது அவங்க ரோப்பை புல் பண்ணணும், இல்லைனா ஒன் மோர் போகணும். இது மாதிரி விஷயங்கள் நிறைய டார்கெட் எல்லாருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபைட்டை முடித்து கடைசியாக ஒருத்தரை பிடிச்சி தள்ளிட்டு அந்த ஜீப்பில் போய் ஏறுவார். அதுக்குள்ளே அடி வாங்கிட்டு அறகுறையாக இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போய் அவங்க வந்த வண்டியில் ஏறுவாங்க. இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி அடுத்து எடுக்க போகிற அந்த ஜீப்புக்கு ஓடி போய் நான் உட்காரணும். இப்போ இவர் வண்டி கிளம்பும்போது அவங்களும் கிளம்புவாங்க. வண்டி சேசியாக போயிட்டுருக்கோம். நம்ம கம்போசிஷன் முடிஞ்ச உடனே எனக்கும் மாஸ்டருக்கும் கூட கொஞ்சம் வேலை கம்மியாகிடும். ஆனால் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஆர்டிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின் அண்ட் கேமராமேன், ஸோ 4 வண்டியும் சேர்ந்து இந்த வண்டியை போகக்கூடாமல் ஒரு ப்ரெஷர் வந்து ஹைவேஸில் நடு ரோட்டில் நடக்கும். ஸோ அவர் ஹீரோ முன்னாடி பின்னாடி போவாங்க, அந்த வண்டி மேலே ஏறுவாங்க, அடிப்பாங்க, உடைப்பாங்க. இந்த கேப்பில் கேமராமேன் கையில் வந்து அந்த கேமரா பறந்து வந்த கேமரா கீழே வரும். கீழே வரும்போது அவர் கையில் பிடிச்சிருவார். கையில் பிடிச்சி அந்த கலைப்படத்துக்கு நடுவில் அங்கேயும் ஒரு 2 ரவுண்ட் அடிப்பார். இந்த டென்ஷன் நடுவில் ஹீரோ ஒரு இடத்துல ஐடியா பண்ணி ஒரு வண்டியை வந்து கட் பண்ணி விடுவார். அவன் கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஒரு போஸ்ட்டில் அடித்து, சென்டர் ஆஃப் த ரோட்டில் இருக்க போஸ்ட்டில் அடித்து அந்த வண்டி பிளாஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு வண்டியை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போனப்புறம் ஒரு வண்டியை லெஃப்டில் கட் பண்ணி விடுவார். அதை அடிச்சு போய் ஒரு பிரிட்ஜை தாண்டி போய் ஓடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி ஒரு சென்டரில் வந்து ஒரு காங்கிரீட் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும்,
அந்த இடத்துல ஒரு வண்டியை கட் பண்ணி விடுவார், அதை அடித்து அந்த வண்டி வந்து டேப்பில் ஆகி போய் விடும். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இன்னொரு வண்டி அவரை துரத்திட்டு வரும், அவர் அதை விட வேகமாக அந்த வண்டியை விட வேகமாக போய் ஒரு இடத்துல போய் ஒரு ரைட் எடுப்பார். இவர் ரைட்டில் திரும்பினதை பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப பேக்கில் வந்துருப்பாங்க அந்த வண்டி. ஸோ இவர் திரும்பி வந்து இப்படி பார்த்தா அந்த வண்டி போனது தெரிஞ்சிருக்காது, அந்த வண்டி ஸ்ட்ரைட்டாக போகும். ஆனால் நம்ம கேமரா பேன் பண்ணி காட்டால் அந்த வண்டி ஸ்ட்ரைட்டாக போகிறது தெரியும். திரும்பினா ஹீரோ ஹீரோயின் ரியாக்ஷன்லாம் முடியும். இது 5 நிமிஷம் சீக்வன்ஸ், ரொம்பலாம் சிஜிலலாம் ஒர்க் பண்ணி ஏமாற்றக்கூடாது. நம்ம சிங்கிள் ஷாட்டுன்னா அது சிங்கிள் ஷாட்டாகவே இருக்கணுன்றதில் ரொம்ப உறுதியாகவும் ஒரு முடிவோடவும் இருந்தேன். ஸோ ஒரு பெரிய ஹைவேஸாக இருக்கணும், ஒரு 4 ட்ராக்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த ஹைவேஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாத ஹைவேஸாக இருக்கணும். எனக்கு என்னோடய காம்போசிஷன் வைஸ் ஒரு 4 கிலோமீட்டர் சாலிடாக வேணும். ஸோ நாங்கள் வந்து திருப்பதியில் அந்த ரோடை செலக்ட் பண்ணோம். 3 நாள் நாங்கள் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 நாள் ஃபுல் ரிஹர்சல், அதுக்கப்புறம் வந்து 5 நிமிஷம் டேக், ஒரே டேக், 2 டேக் போகக்கூடாது, இதான் இங்கே டார்கெட். அந்த மாதிரி நிறையா, அதாவது ஒரு பட்ஜெட்டுன்றது ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு சூழல். ஆக்சுவலாக வந்து அந்த 4 நாளுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். இதை வந்து முடிக்கணும், ஆனால் எப்படி முடிய போகுது? ஏன்னா அதில் ஆர்டிஸ்ட்டாகவே கிட்டத்தட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 50 பேர், பஸ்ஸுக்குள்ளே டிரைவர் அவங்க, ஃபைட்டர்ஸ், ஜிம் பாய்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 80-85 பேர் இருக்காங்க. இந்த 85 பேரில் யார் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் திருப்பி ஒன்மோர் போகணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு டார்கெட் இது. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சால் தான் நம்ம இந்த ஷார்ட்டை எடுத்து ஜெயிச்சுட்டு போக முடியும். அவங்களை எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணி அங்கேருந்து களத்தில் போய் இறங்கணும். ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ட உடனே விஷால் வந்து சொல்லவே வேண்டாம். இந்த இதில் மெயினாக இந்த ஃபைட்டு வந்து அந்த சிங்கிள் ஷாட்டாக உண்மையிலே வெற்றிகரமாக வந்ததுக்கு முதல் காரணம் வந்து விஷால். நாங்கள் ஒரு ஸ்பீட் லிமிட்டு வச்சுருந்தோம், ஆனால் அந்த ஸ்பீட் லிமிட்டில் விஷால் ஓட்டலை. ஏன்னா அவர் வந்து இது வந்து ரியலாக இருக்கணும், இது ரேம்ப் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரிஜினல் ஸ்பீடில் ஒருத்தர் வண்டியை துரத்துறாங்கன்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க. ஸோ அந்த ஸ்பீட் நம்ம கொடுத்துணுன்றக்காக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண 35-40 வந்து அவர் 60-65 ஆகிட்டார். பேக்கில் ஃப்ரெண்டு, பேக்கு ஃப்ரெண்டுன்னு அவங்க ஒரு டைமிங் இருக்கும். அவங்க டைலாக் பேசுகிறாங்க, இப்போ டைலாக்கு போகணும். ஸோ டச் பண்ணும்போது பின்னாடி வர வண்டிகள்லாம் டச் பண்ணும்போது டச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒரு ஆப்ஷன்ஸாக நிறையா இருந்தது. ஹரி சார் வந்து எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸே ஆகலை. கிட்டத்தட்ட கண்ட்ரோலுக்கு வந்த உடனே கொஞ்சம் வேகமாகிடுச்சு. அந்த வேகத்தில் வந்து மாஸ்டரும் வந்து ஒரு டேக் ட்ரை பண்ணிடலாம் மத்தியானம் அப்படின்னாரு. ஹீரோக்கிட்டே கேட்ட விஷாலும் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஸோ கேமராமேனும் தயாராகிட்டார். கரெக்டாக ஃபஸ்ட் டேக் ட்ரை பண்ணோம். கேமரா மேலே போகும்போது ஹை டென்ஷனில் ஒயரில் வந்து கீழே வந்து உடஞ்சிது. லக்கிலி முன்னாடி நாள் இன்னொரு ஃப்ளைக்காம் வேணும் சேஃப்டிக்குன்னு சொல்லி வச்சுருந்தோம். அந்த கேமரா வந்ததுனால அன்றைக்கி தப்பிச்சோம். திருப்பி அகைன் கோ டு ஃபஸ்ட் பொசிஷன், திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணு, திருப்பி சேம் இன்ஸ்ட்ரக்ஷன், திருப்பி வண்டியை பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்து, திருப்பி ஒரு டைமிங் சொல்லி கரெக்டாக ஈவினிங் 5:30 ஐ திங்க் இது 4th டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 டேக் எங்களுக்கு அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து எந்த பிசரும் அடிக்காமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் ரோப் ஒர்க்கிலிருந்து வண்டி ட்ராவல்லிருந்து ஜிம் பாய்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஃபைட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அப்படியே மாஸ்டருடைய அந்த கோஆப்ரேஷன் அவருடைய மேக்கிங்லேருந்து எல்லாம் சேர்ந்து கேமராமேன் ஹேண்டிலிங்லேருந்து ஒரு பிசர் அடிக்காமல் அப்படியே 4.5 நிமிஷம் அப்படியே கேக் மாதிரி அந்த ஷாட் வந்துருச்சு. ஹரி சார்னால் மட்டும்தான் இந்த நினைப்பு இந்த சிங்கிள் ஷாட் அவர் நினச்ச மாதிரி கரெக்டாக பண்ண முடிஞ்சது. அந்த 15 நாள் டென்ஷன் வந்து ஹெவி ஆகிடுச்சு. அப்புறம் அடிஷ்னலாக பிபி டேப்லெட் போடுற அளவுக்கு நலம் ஆகிடுச்சு. ஸோ ஹரி சார், ரொம்ப மிக பிரம்மாண்டமாக நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. அண்டு மரிய பிரதர் விஷால், நீங்கள் கூட அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் அந்த டைமிங்கில் அங்கே நடிக்கிறது, அந்த சண்டை போடுறது, இறங்குறது, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது, ஜீப் அடிக்கிறது, ஜீப் வந்து டிரைவ் பண்ணுறது, திருப்பி அங்கே போய் அது இடிக்கிறது, இறங்குறது, ஐ மீன் இட்ஸ் ஹெலோட் ஆஃப் ஒர்க். நானே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் போடுங்கன்னு ஒரு 4-5 வாட்டி அந்த ஃபைட்டை பார்த்து அந்த சேஸை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி தான் எல்லா சீக்வன்ஸையும் நம்ம எடுத்து பண்ணணும், சேலஞ்ச் எடுத்து. இதுதான் என்னுடைய ஆசை. வர்ற காலத்தில் அப்படி ஒரு சீரியஸாக எல்லா வேலையும் எடுத்து பண்ணால் அதில் ரிசல்ட் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லவ் ரத்னம் அண்ட் ஹேவ் எ பிளாஸ்ட். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.